நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மெகா பிளாக்பஸ்டர் படமான எந்திரன் வெளியாகி 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 13வது வருஷத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாக்களில் எந்திரன் படம் பற்றிய நினைவுகளை பகிர்ந்துட்டுருக்காங்க. எந்திரன் படத்தை பற்றி சொல்லணும்னா தி ஃபாதர் ஆஃப் ஆல் பேன் இண்டியன் மூவிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் முதலாக 300 கோடி கலெக்ட் பண்ண முதல் இந்திய திரைப்படம் எந்திரன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டில் 100 கோடிக்கு அதிகமாக வசூல் செய்த முதல் படமும் எந்திரன் திரைப்படம் தான். 2013 வரையும் இந்திய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எந்திரன் திரைப்படம் தான் நம்பர் 1 இடத்துல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் 2016 வரையும் எந்திரன் திரைப்படம் இருந்தது. அதன் பிறகு கபாலி படம் வந்து அதை முறியடிச்சது. தலைவரோட படத்தின் சாதனையை தலைவரோட படமே தான் முறியடிக்கும். அதுதான் இன்று வரையும் நடந்துகிட்ருக்கு. சரி, இந்த எந்திரன் படம் பற்றி நம்ம உதயனா வந்து ஒரு சுவாரஸ்யமான ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். அதாவது அந்த காலகட்டத்தில் எந்திரன் படத்தோட வசூல் நிலவரம் பற்றி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். டிடி ஏரியாவில் எந்திரன் திரைப்படம் வந்து முதல் நாளில் 1,15,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. 7வது அறிவு திரைப்படம் வந்து மொத்தமாகவே 99,99,700 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. நோ ஒன் கேன் பீட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு உதயனா அவர் ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கு சன் பிக்சர்ஸ் கூட ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. யா, நோ ஒன் கேன் பீட் சூப்பர் ஸ்டார், ஒன்லி எந்திரன் 2 கேன் பிரேக் த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஆஃப் எந்திரன் அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கபாலி படம் பீட் பண்ணிச்சு. கபாலி படத்தை நம்ம 2.0 படம் பீட் பண்ணியிருக்கு. இன்று வரையும் உலகளவு வசூலில் தமிழ் படங்களில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது 2.0 திரைப்படம் தான். கூடவே இப்போ ஜெயிலர் திரைப்படமும் 650 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி அதிக வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. தலைவரை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அன்றிலிருந்து இன்று வரை அதுதான் நடந்துகிட்ருக்கு.